ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஸ்பெஷல். நான் தான் உங்களோட அன்பு நண்பன் ஜிமி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்னு சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோவா, லாஸ்ட் எபிசோட் ஆஃப் டைஜஷன். டைஜஷனுடைய லாஸ்ட் பார்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு மூணு பார்ட் வந்து பார்த்துருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தப்போ நம்புகிறேன். பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வரும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் பார்ட் கண்டி பண்ணுவோம். சரிப்பா, அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபிசியாலஜி அண்ட் டிஸார்டர். எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சாக பிரித்து பார்க்கணும், மீன் ஃபைவாக பிரித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் வீடியில் வந்து அது என்னென்னு போய் பார்த்துருந்தீங்க. ஸோ ஃபிசியாலஜினா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டடி ஆஃப் ஃபங்க்ஷன். எந்த ஒரு விஷயத்தை பற்றி படித்தாலும் அதோட ஃபங்க்ஷனை பற்றி படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஃபிசியாலஜி டைஜஷன்ற ப்ராசஸில் ஃபிசியாலஜினா என்னென்னு பார்த்திங்கன்னா, என்ன டைஜஸ்ட் பண்ணுறது தான் ஒரு மூணு விஷயங்களை டைஜஸ்ட் பண்ணுது. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்போஹைட்ரேட் டைஜஷன், ப்ரோட்டீன் டைஜஷன், ஃபேட் டைஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயம் இருக்குங்க. ஓகேங்களா? இதில் வந்து லைட்டாக கெமிஸ்ட்ரி மீங்களாகவும், கெமிஸ்ட்ரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ஐடியும். ஸோ பரவாயில்ல, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கார்போஹைட்ரேட் டைஜஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. என்சைம்ஸ் இருக்குல்ல, ரெண்டு என்சைம்ஸ் வந்து இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சலிவரி அமிலேஸ், இன்னொன்று வந்து பேங்க்ரேட்டிக் அமிலேஸ். இந்த ரெண்டு விஷயமும், இந்த ரெண்டு என்சைமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்ச்சை வந்து 30% வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ச் வந்து பார்த்திங்கன்னா மால்டோஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த மால்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா மால்டேஸ் மூலியமாக வந்து குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸாக பிரியும். அண்ட் லாக்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக்டேஸ் மூலியமாக குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸாக மாறும். ஃபஸ்ட்டு இந்த மால்டோஸ்ன்றதுன்னா மால்டோஸ் மூலியமாக குளுக்கோஸ் குளுக்கோஸாக தான் பிரியும். லாக்டோஸ் வந்து லாக்டேஸ் மூலியமாக குளுக்கோஸ் கேலக்டோஸாக பிரியும். சுக்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரேஸ் மூலியமாக குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸாக வந்து பிரியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் டைஜஷன். ப்ரோட்டீன் டைஜஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து பெப்சின் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பெப்டோன் அண்டு பெப்டைடாக பிரியுது. ஓகேங்களா? அண்டு மில்க் ப்ரோட்டீன். மில்க் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 5 ஏஜ், 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெனின் மூலியமாக மோனோமெர்ஸாக இருக்குது. மோனோமெர்ஸாக மாறும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மில்க் ப்ரோட்டீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெனின் மூலியமாக மோனோமெர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்சின் மூலியமாக டைபெப்டைட்ஸ் ஆகுது. அப்புறம் பெப்டோன் வந்து பார்த்தோம்னா சைமோசைன் மூலயமா பெப்டைட்ஸாக மாறுது. பெப்டைட்ஸ் வந்து பார்த்தோம்னா கார்போ பெப்டைட்ஸ் மூலயமா டைபெப்டைட்ஸாக மாறுது. ஓகேங்களா? அந்த டைபெப்டைட்ஸ் அண்ட் பெப்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா டைபெப்டிடேஸ் அண்டு அமினோ பெப்டிடேஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் டைஜஷன். ஃபேட் டைஜஷன் குறிப்பு தான். ஸோ ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா பைல் சால்ட் மூலயமா என்சைமேட்டிக் ஃபேட்டாக மாறுது. அப்புறம் இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிப்பேஸ் மூலியமாக டைக்ளிசரைட்ஸாக மாறுது. திரும்பி லிப்பேஸ் மூலியமாக மோனோக்ளிசரைட்ஸாக மாறுது. திரும்பி லிப்பேஸ் மூலியமாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஆசிட் அண்ட் குளுக்கோஸாக மாறுது. ட்ரை வந்து லிப்பேஸ் மூலியமாக டை அண்ட் மோனோவாக மாறி கடைசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஆசிட் அண்ட் குளுக்கோஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜி. இந்த மூணு என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ் டைஜஷன், ப்ரோட்டீன் டைஜஷன் அண்ட் ஃபேட் டைஜஷன், இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஃபிசியாலஜியில் வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா டிஸார்டர்ஸ். இந்த டைஜஷன் மூலயமா ஏற்படக்கூடிய, இல்லை ப்ராப்பராக நடக்காததுனால் ஏற்படக்கூடிய டிஸார்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ டிஸார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாண்டிஸ். ஜாண்டிஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலி. இது வந்து லிவரில் பைல் ஜூஸ் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சரியாக ப்ரொடியூஸ் ஆகாமல் பைல் பிக்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பைல் ரூபின், பிலிருபின் அண்டு பிலிருடின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொன்னேன் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக சுரக்காததுனால இந்த விஷயம் ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஏற்படுது. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வாமிட்டிங். வாமிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கேள்வி வந்துருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா டைஜஷனை பற்றி பேசிட்டு இருக்கோம். வாமிட்டிங்கிற பற்றி என்ன சொல்லாமல் வாமிட்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லை, என்னது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்டாலிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலை. அது வந்து ரிவர்ஸ் ஆகிறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நமக்கு தேவையில்ல பொருள் ஏதாவது உள்ளே போணுச்சுன்னா ரிவர்ஸ் ஆகி வெள்ளத்தழு. அண்ட் டயரியா. டயரியாங்கிறது வாமிட்டுக்கு ஆப்போசிட்டு. பட் வாமிட்லாம் மேலே வருது, டயரியானே கீழே போகிறது உங்களுக்கே தெரியும். இது வந்து எதனால் நடக்குதுன்னா போல்வாம் வந்து கண்டினியூஸாக நடக்கிறதுனால இந்த டயரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாது, டிஸ்கண்டினியூஸ் போல்வாம் மூமெண்ட். அந்த போல்வாம் வந்து டிஸ்கண்டினியூஸ் மூமெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் வரும். போல்வாம் கண்டினியூஸாக நடந்ததுன்னா டயரியா வரும். ஓகேங்களா? அண்ட் இன்டைஜஷன் மூலயமா அந்த கேஸ்ட்ரபிள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்டைஜஷன் ப்ராசஸ் மூலயமா நடக்குது. அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பிஇஎம் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் என்சைம்
மல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குவாஸ்கர் அண்ட் மராஸ்மஸ். குவாஸ்கர்னு ஒன்றும் இல்லை, குவாஸ்கருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண்டை மட்டும் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், பாடி ஃபுல்லாக ஒல்லியாக இருக்கும். மராஸ்மஸ்ங்கிறது வயிறு மட்டும் நல்லா பெருசாக இருக்கும். தப்பா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மினிமம் ஒரு 10 வயசு 10 வயசுக்குள்ளே வந்து இந்த விஷயங்கள் ஏற்படும். அந்த ப்ரோட்டீன் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சென்றடையாமல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் ஓகேங்களா. ஸோ வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் நியூட்ரிஷன் ஆசை ஃபுட்டு கொடுங்க ஓகேங்களா. அண்ட் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ 4 வீடியோ டைஜஷனை பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இது மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் புதுசாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருக்கேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சிக்கிட்டும். அண்ட் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லை கண்டுருக்கல மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு போங்க பா, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிக்கணும் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லில் எழுத்தாமல் போயிடாதீங்க, நோட்டிஃபிகேஷன் வராமல் போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வேலை சந்திக்கிறேன். அதுவே என்னுடைய வருவது நான் தான் உங்களோட அன்பன் பஞ்சம் இவத்தில் நெக்ஸ்ட் பாய், டேக் கேர்.